அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நூர் நிசா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி சேமியா பாயசம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கப்பில் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்து வச்சுக்கலாங்க. ஜவ்வரிசியை ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியில் தான் ஜவ்வரிசி வேக வைக்க போகிறோம். ஒரு கப் சேமியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு முக்கால் லிட்டர் பால் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம பாயசம் செய்யலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடையில் தாங்க செய்ய போகிறோம். நம்ம நான்ஸ்டிக் கடையில் செய்யும்போது ஜவ்வரிசி கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நம்ம ஊற வச்ச தண்ணியிலேயே வேக வச்சுக்கலாம். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கறனால சீக்கிரமாக வெந்துடுங்க. நம்ம ஜவ்வரிசி கூடயே சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்து விட்டு கட்டி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கிளறி விட்டுடலாங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. யாராச்சும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறனால கொஞ்சம் இனிப்பு எடுத்து கொடுக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். ஒரு முக்கால் லிட்டரும் இருக்குங்க. பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டலாம். நம்ம காய்ச்சின பாலுங்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க. லேசாக கொதி வந்து ஊட்டி நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கப்பில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கொதிச்சிட்ருக்குங்க. நமக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க நம்ம ஜவ்வரிசி வேக வைக்கும்போதே முந்திரி திராட்சையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.